இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததுல மேஜரா என்ன கீவேர்ட்ஸ் நாம ஜாவால கத்துக்கிட்டோம் அப்படிங்கறது தான் நான் இப்ப இந்த இதுல வந்து ரீகலெக்ட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெயின் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ட்ராக்ட். ஸோ அப்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவன் ஒரு கிளாஸோ ஒரு மெத்தடை வந்து நான் அப்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த கிளாஸ் வந்துட்டு கண்டிப்பா அப்ட்ராக்டா இருக்கணும். அப்ட்ராக்ட்ன்ற வார்த்தை எதுக்கு அப்படின்னா, இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயிலாக ஹைட் பண்ணிட்டு எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் அப்ட்ராக்ட். ஒரு அப்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ள அப்ட்ராக்ட் மெத்தட்ஸும் இருக்கலாம், நான் அப்ட்ராக்ட் மெத்தட்ஸும் எனக்கு இருக்கலாம். அடுத்து வந்து ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ். ஆக்சஸ் மாடிஃபயர் பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் அப்படின்னா எல்லா கிளாஸுக்குமே எனக்கு ஆக்சஸபிள். ப்ரைவேட் அப்படின்னா நான் என்ன கிளாஸ் கொடுத்துருக்கேனோ அந்த கிளாஸில் மட்டும்தான் என்னால் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ரொடெக்டட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப் எனக்கு இருக்கணும். டிஃபால்ட் அப்படின்னா நான் என்ன பேக்கேஜ் கொடுத்துருக்கனோ அந்த பேக்கேஜ்குள்ள மட்டும்தான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ பேக்கேஜ்ன்ற கீவேர்டு எதுக்கு அப்படின்னா, மல்டிப்புள் கிளாஸஸை கிளப் பண்ணி ஒரே ஒரு குரூப்பாக போடுறதுக்கு தான் பேக்கேஜ் அப்படிங்கிற கீவேர்ட். வாய்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது வந்து எக்ஸ்டென்ஸ். எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இன்ஹெரிட்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். ஒரு பேரண்ட் கிளாஸ் ஒரு சைல்ட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுது அப்படின்றத, அதாவது பேரண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அது இன்ஹெரிட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறதுக்கு எக்ஸ்டென்ட் கீவேர்ட். சூப்பர் அப்படிங்கிறது இம்மீடியட் பேரண்டோட கன்ஸ்ட்ரக்டர் ஆகட்டும், டேட்டா மெம்பர் ஆகட்டும், மெத்தட்ஸ் இதை ரெஃபர் பண்ணுறதுக்கு சூப்பர் கீவேர்ட் நாம் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஸ்டாட்டிக் அப்படின்னா, இட் இஸ் பவுண்ட் டு த என்டையர் கிளாஸ். அதாவது ஒரு கிளாஸுக்கு காமனான ஒன்று, ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அதோட வேல்யூ வந்து எப்போவுமே எனக்கு டிஃபர் ஆகாது. நியூன்ற கீவேர்டு வந்து எதுக்கு அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு நியூன்ற கீவேர்ட் நாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்து எதுக்கு அப்படின்னா, என்னோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எல்லாமே வந்துட்டு எனக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு, இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு. திஸ் அப்படிங்கிறது என்னென்னா, கரண்ட் கிளாஸோட டேட்டா மெம்பர் மெத்தடை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு திஸ் கீவேர்ட் நாம் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து ஃபைனல். ஃபைனல் அப்படின்னா மாடிஃபிகேஷன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஒரு கிளாஸை நான் ஃபைனல் அப்படின்னு வச்சுருந்தேன்னா என்னால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஒரு மெத்தடை நான் ஃபைனல் வச்சுருந்தேன்னா என்னால் அதை ஓவர் ரைட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு டேட்டா மெம்பர் நான் ஃபைனல் வச்சுருந்தேன்னா அதோட வேல்யூவை என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மல்டிப்புள் கிளாஸஸை வந்து நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது அப்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு என்னால் இன்ஹெரிட்டன்ஸ் எக்ஸ்டெண்ட் தான் என்னால் பண்ண முடியும். ஒரு ஒரு கிளாஸ் வந்து இன்னொரு கிளாஸை எக்ஸ்டென் ஒரே ஒரு கிளாஸை தான் என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஆனால் இப்போ நான் மல்டிப்புள் கிளாஸஸ் வந்து நான் இன்ஹெரிட் பண்ணணும் அப்படின்னா அப்போ நான் இம்ப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். பியூர் வே ஆஃப் அச்சீவிங் அப்ட்ராக்ஷன் தான் நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ். ஓகே, டேட்டா டைப்ஸ் வந்து ஓகே நம்ம ப்ரீஃபாகவே பார்த்துருப்போம். பைட், இன்ட், ஷார்ட், லாங், பூலியன் அப்படிங்கிறது ட்ரூ ஃபால்ஸ். கேரக்டர்னா சிங்கிள் கேரக்டர்னா கேர் யூஸ் பண்ணுவோம். சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம். ஓவர்லோடிங்லலாம் நம்மளுக்கு கீவேர்டு வராது. ஸ்டாட்டிக் வந்து நான் சொல்லிட்டேன், ஸ்டாட்டிக் வந்து இட் இஸ் பவுண்ட் டு த என்டையர் கிளாஸ், தனித்தனியாக வராது. அதே மாதிரி சூப்பர் அப்படிங்கிறது பேரண்ட் கிளாஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு, திஸ் கீவேர்டு வந்து கரண்ட் கிளாஸோட இன்ஸ்டன்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து மெயினாக நம்ம இப்போ பார்த்துருக்கிற செஷனில் இருக்கிற கீவேர்ட்ஸ். இன்னும் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ்லாம் தனியாக செப்பரேட்டாக நாம் வந்து பார்ப்போம்.